சாய் பாபா, தினைக்கும் நீங்கள் என்கிட்ட ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து பேசிக்கிட்டு தான் இருக்கீங்க. ஏதாவது படங்கள் மூலியமாகவோ இல்லை யாராவது எனக்கு அனுப்புகிற மெசேஜ் மூலியமாகவோ ஏதாவது ஒரு ரூபத்தில் தினைக்கும் நீங்கள் என்கிட்ட பேசிக்கிட்டே தான் இருக்கீங்க. இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஒரு சில விஷயத்த பேசலான் இருக்கேன் சாய்பாபா. மே 1 தொழிலாளர் தினம். இன்றைக்கி தான் பாபா எங்கள் அப்பாவோட பிறந்த நாள். எங்கள் அப்பா இன்றைக்கி என் கூட வந்து இல்லை. 8 வருஷமாச்சு என்னை விட்டுட்டு போய். அவர் சாய்பாபா, அவர் வந்து உங்களை மாதிரி தான் சாய்பாபா, அவரும் என்கிட்ட நடந்துக்கிட்டார். ஏன்னா எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருப்பார் சாய்பாபா, எப்போ பார்த்தாலும் எனக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். 5 பசங்க பாபா எங்கள் அவருக்கு. 3 பொண்ணுங்க, 2 பையன், நான் வந்து 2வது பையன். 5 குழந்தைங்க அவருக்கு. இருந்தாலும் என்ன தான் ரொம்ப அடிப்பார், என்ன தான் ரொம்ப திட்டுவார், ஆனால் என் மேலே தான் பாப்பா ரொம்ப ரொம்ப பாசமாகவும் இருப்பார். எனக்காக என்ன வேணால் செய்வார், ரொம்ப ரொம்ப திட்டுவார், ஆனால் என்ன தான் அவர். 5 பசங்களுக்குமே தெரியும், 5 அக்காவுக்கும் தங்கச்சி அண்ணன் எல்லாருமே சொல்லுவாங்க அவன் மட்டும் என்ன ஸ்பெஷலாக, அவன் மேலே மட்டும் ரொம்ப பாசமாக இருக்கீங்கன்னு கேட்பாங்க எல்லாருமே. ஆனால் என் மேலே தான் ரொம்ப பாசமாக இருப்பார், ஆனால் என்ன தான் ரொம்ப திட்டுவார், என்ன தான் அடிப்பார், என்ன தான் கண்டிச்சுக்கிட்டே இருப்பார், நிறைய அட்வைஸ் பண்ணுவார் பாபா எனக்கு மட்டும். அவர் ரொம்ப ரொம்ப பார்த்துக்குவார் என்ன. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, நான் குளிச்சுக்கிட்டு இருப்பேன், என்னோடய ஷர்ட்லாம் அயன் பண்ணி வைப்பார் ஸ்கூலுக்கு போகும்போது, ஷூவெல்லாம் பாலிஷ் பண்ணி வைப்பார் நான் வேலைக்கு ஜாயின் பண்ண புதுசில். எங்கள் அண்ணன் எங்கள் அக்காலாம் வந்து கேட்பாங்க, ஏன் அவன் மட்டும் என்ன ஸ்பெஷலாக, அவனுக்கு மட்டும் இதெல்லாம் செய்கிறீங்கன்னு கேட்பாங்க. ஆனால் எல்லாமே செய்வார், ஆனால் என்ன தான் அவர் ரொம்ப திட்டுவார், ரொம்ப அட்வைஸ் பண்ணுவார். கிட்டத்தட்ட உங்களை மாதிரி தான் சாய்பாபா. எப்படி நீங்கள் எப்படி எனக்கு நான் தினைக்கு எனக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, நிறைய சோதனை மேல் சோதனை தரீங்க. அதெல்லாம் தாண்டி என்னை பார்த்துக்கணுங்கிற ஒரு அக்கறையில் நீங்கள் நிறைய சோதனைகள் கொடுக்குறீங்க, அதுவும் எனக்கு தெரியும். உங்களை மாதிரி தான் அவரும் நிறைய அட்வைஸ் பண்ணுவார். சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு பழக்கம் சாய்பாபா, ஏதாவது ஒரு வேலைன்னு வந்துச்சுன்னா நான் நாளைக்கு செய்யலான்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏதாவது ஒரு படிக்கிற விஷயமா இருக்கட்டும், சின்னதாக ஹேர் கட் பண்ணுறதா இருக்கட்டும், நெயில்ஸ் கட் பண்ண நகம் வெட்டுறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நாளைக்குன்னு சொல்லுவேன். என் அப்பா திட்டிக்கிட்டே இருப்பார், என்ன நீ நாளைக்குன்னு சொல்கிற, உன் வாழ்க்கையே நாளைக்கு ஆயிரப்போகுது பாரு அப்படின்னு சொல்லுவார். எதாக இருந்தாலும் இன்றைக்கே செய் அப்படின்னுவார். இப்போ நீங்கள் எனக்கு எப்படி இப்போ நீ அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதே மாதிரி தான் சாய்பாபா. ஏதாவது ஒரு வகையில் என்னை ஊக்கப்படுத்திக்கிட்டே இருப்பார், எதாக இருந்தாலும் தள்ளிப்படாத, இன்றைக்கே செய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பார். மற்றவங்களுக்கு உதவி பண்ணுற பழக்க வழக்கத்தையும் அவர் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. அப்போலாம் சின்ன வயசுலலாம் நானாம் படிக்கிற காலத்துலலாம் எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டம் சாய்பாப்பா. அவரோட ஒருத்தரோட வருமானத்தை நம்பி தான் நான், அக்கா தங்கச்சி அண்ணன் ஒரு 5 பசங்க, அம்மா 6, அவரையும் சேர்த்து 7 பேர். இருந்தாலும் அவரோட ஒரே ஒரு வருமானத்தை நம்பி தான் எங்கள் குடும்பம் வந்து போய்கிட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கும்போதே அவரால் முடிஞ்ச உதவியை வந்து செய்வார், எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் செய்வார், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவார். அவர் கூடயே நான் இருப்பேன் அதனால் எனக்கு தெரியும். ஆனால் சொல்லுவார் என்கிட்ட, அம்மா கிட்டே சொல்லிடாத, அம்மா சண்டை போடுவாங்க அப்படின்னு. நாங்களே ஒரு மளிகை கடையில் அக்கௌண்ட்டில் தான் மளிகை ஜாமான் வந்து வாங்கிட்டுருந்தோம். அந்த டைமில் அந்த கடன் வாங்கி நாங்கள் மளிகை ஜாமான் யூஸ் பண்ணுவோம், அதையிலே கடன் வாங்கி அவர் எங்கள் தெருவில் இருக்கிற ஹேர் கட் பண்ணுற சலூன் கடைக்காரருக்கு வந்து கொடுப்பாரு. கஷ்டப்படுறாங்க அவங்க ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு என்கிட்ட சொல்லுவார், நான் கூட இருந்து பார்த்துருவேன், யாருக்கு வாங்குறீங்க என்ன பண்ணுறீங்கன்னு. அப்போ கேட்கும்போது அவர் சொல்லுவார், அம்மா கிட்ட சொல்லிடாதப்பா, அம்மா சண்டை போடுவாங்க அப்படின்னு. அப்போலாம் எனக்கு விவரம் தெரியாத வயசு, ஆனால் இப்போலாம் யோசித்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சாய்பாபா. அவர் கூட இல்லைனாலும் அந்த மாதிரி நினைவுகள்லாம் ஒவ்வொரு நாளும் என் மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது சாய்பாபா. சாயப்பா, நீங்கள் எப்படி என் கூட இப்போ இருந்து என்னை பார்த்துட்ருக்கீங்க, என் கூடயே இருக்கீங்க, நான் எப்படி உணர்றனோ அதே மாதிரி தான் என்னை எங்கள் அப்பாவும் என் கூடயே இருக்காரு, என்னை பார்த்துக்கிட்டே இருக்காரு, என் கூட இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் சாய்பாபா வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். திட்டிக்கிட்டே இருப்பார் சாய்பாபா, காலையில் இயர்லி மார்னிங் சீக்கிரமாகவே என்னை எழுப்பி விடுவார். எக்ஸாம் இருக்குது, எந்திரிடா படிக்கணும்னு நான் எந்திரிக்கவே மாட்டேன். திட்டி எழுப்பிடுவார், அடிப்பார், அப்புறம் கெஞ்சுவார், ரிக்வஸ்ட் பண்ணி கேட்பார், தம்பி எந்திரிப்பா எக்ஸாம் இருக்குப்பா படிக்கணும்பான்னு. நான் எதுலேயுமே காதில் வாங்கிக்க மாட்டேன். ரொம்ப கொடுமைப்படுத்துவார் சாய்பாபா.
சாப்பிட அப்போ தான் உட்காருவேன், கை கழுவிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பார். நான் அப்போ தான் கை கழுவிட்டு வந்திருப்பேன். நான் உடனே கையை காப்பேன், கையை பாருங்கள் அந்த கழுவுன ஈரம் கூட இன்னும் போகலை, கை ஈரமாக தான் இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கும் அவர் திட்டுவார், நீ எங்கே கை கழுவிருக்க போகிற, அப்படியே தண்ணியில் கையை விட்டுட்டு வந்திருக்க போகிற, கையை நல்லா தேய்ச்சி கழுவு அப்படின்னுவார். இப்போ தெரியுது எதுக்காக அதெல்லாம் அவர் சொன்னார், எதுக்கு நம்மளை அப்படி பழக்கப்படுத்தினாருங்கிறதெல்லாம் வந்து இப்போ வந்து புரிஞ்சிக்க முடியுது. இப்போ நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்ருக்கோம், எதை தொட்டாலும் ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்ருக்கோம், கை கழுவிட்டுருக்கோம். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் சைபாபா எல்லாத்துலேயுமே அவர் நிறைஞ்சிருக்காரு. நான் சின்ன பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள் எதாக இருந்தாலும் அவர் சொன்னதும் அவர் கற்றுக் கொடுத்ததும் மறக்கவே முடியாது சைபாபா. வீட்டில் ரொம்ப கஷ்டம் அந்த டைம்லலாம், நான் அந்த படிச்சுட்ருக்க டைம்லலாம். ஆனால் எது கேட்டாலுமே வந்து இல்லைன்னே சொல்ல மாட்டார் சைபாபா, உங்கள மாதிரி தான் பொறுமையாக அந்த மாதிரி தான் சொல்லுவார் அவரும். அதனால தான் அதனாலேயே என்னமோ உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு சைபாபா. என்ன நம்பிக்கை கொடுத்துக்கிட்டே இருப்பார், அது உனக்கு கிடைக்காது அப்படிங்கிறத வந்து சொல்லவே மாட்டார். அவரால் வாங்கி தர முடியாது அந்த மாதிரி சூழ்நிலை அவர் இருந்தால் கூட, இல்லைப்பா அப்புறம் அப்படிங்கிற மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லவே மாட்டார். என்ன சொல்லுவார்னா, எதாக இருந்தாலும் ஜனவரி பிறக்கட்டும் அப்படின்வார். அதாவது ஜனவரி பிறக்கட்டும்னா நியூ இயர் வரட்டும், அதை மீன் பண்ணுவார். புது வருஷம் வந்தோன்னா உனக்கு வாங்கி தரேன், ஒரு சைக்கிள் கேட்பேன். கேட்டேன்னா ஸ்கூல் படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சைக்கிளில் போவாங்க, நான் மட்டும் நடந்து போவேன் ஸ்கூலுக்கு. அப்போ சைக்கிள் கேட்கும்போது சொல்லுவார் ஜனவரி பிறக்கட்டும் அப்படின்வார். இந்த மாதிரி எது கேட்டாலுமே வந்து ஜனவரி பிறக்கட்டும் ஜனவரி பிறக்கட்டும்னுவார். அதாவது ஜனவரினா நியூ இயர் வரட்டும், நியூ இயர் வந்துச்சுன்னா நமக்கு நல்ல காலம் வந்துடும், உனக்கு வாங்கி கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீன் பண்ணி சொல்லுவார். ஆனால் அதே மாதிரி ஒரு ஜனவரியிலே எங்களை விட்டுட்டு போயிட்டார் சாய்பாபா. ஜனவரி மந்த்து தான் அவர் எங்களை விட்டுட்டு போனார், 8 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. எது கேட்டாலும் சொல்லுவார் பாபா, ஜனவரி பிறக்கட்டும் ஜனவரி பிறக்கட்டும்னு சொல்லுவார். அதே ஜனவரியிலே எங்களை விட்டுட்டு போயிட்டார். ஓம் சைராம். என்னை ரொம்ப பிடிக்கும் பாபா அவருக்கு, என்னை திட்டிக்கிட்டே இருப்பார், என்னை திட்டிக்கிட்டே இருப்பார். இப்போலாம் அவர் திட்ட மாட்டாரா, யாராவது திட்டினா எனக்கு உடனே அவரோட ஞாபகம் தான் சாய்பாபா வரும். இப்போலாம் நான் அந்த வெளியே வந்து தங்கியிருக்கேன், வேலை விஷயமா வெளிநாட்டில் தங்கியிருக்கேன்னா, நான் என் கூட வந்து 2-3 பேர் தங்கியிருக்காங்க சாய்பாபா ரூமில். அவங்கெல்லாம் கொஞ்சம் ஏஜானவங்க, 50 வயசுக்கு மேலே உள்ளவங்க ஒருத்தங்க, 45 வயசுக்கு மேலே உள்ளவங்க ஒருத்தங்க. அவங்களாம் காலைல 4 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க, நான் மட்டும் லேட்டாக எந்திரிப்பேன். அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க, எந்திரிப்பா சீக்கிரமாக எந்திரி வேலைக்கு போகணும், காலைல சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுவாங்க. நான் சப்போஸ் வந்து சீக்கிரமாக எந்திரிச்சிட்டா கூட கண்ணை மூடி படுத்தே இருப்பேன் அவங்க எழுப்புற வரைக்கும். ஏன்னா அது அந்த எழுப்பும் போது அந்த அந்த இது வரணும், அந்த ஃபீல் வரணும், எங்கள் அப்பாவோட ஃபீல் வரணும் அப்படிங்கிறதுக்காகவே வேணுங்கனே அவங்கள திட்ட வச்சு ஏதாவது தப்பு பண்ணி நான் திட்டு வாங்குவேன், அவங்கள்ட்டலாம் வேணுங்கனே திட்டு வாங்குவேன். என்ன சொல்கிற சாய்பாபா, சாய்பாபா உங்களுக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது, எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன்ல, எப்போதும் பேசுகிறது தானே சாய்பாபா, உங்ககிட்ட பேசாமல் வேறு யாருக்கிட்ட பேச போகிறேன். எல்லாமே தெரியும் உங்களுக்கு, எல்லாமே கூட இருந்து பார்த்துருக்கீங்க, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் தாண்டி அவர் சொன்ன சின்ன சின்ன வார்த்தைகள், அட்வைஸ், நான் கற்றுக் கொடுத்த நல்ல பழக்க வழக்கங்கள் எல்லாமே மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு சாய்பாபா. அவரோட நினைவுகளோடு ஒவ்வொரு நாளும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நினைக்காத நிமிஷம் இல்லை, ஏதாவது ஒரு தருணத்தில் ஏதாவது ஒரு இதில் வந்து அவர் ஞாபகம் வந்துக்கிட்டே தான் இருப்பார். அடுத்த ஜென்மத்துலேயும் அவருக்கு பையனாகவே பிறக்கணும் சாய்பாபா. ரொம்ப நாள் அவர் என் கூட இருக்கணும், ரொம்ப நாள் இருக்கணும். அதை மட்டும் எனக்கு செஞ்சு கொடுங்க சாய்பாபா. அடுத்த ஒரு பிறவின்னு ஒன்று எனக்கு இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு பையனாகவே திருப்பியும் பிறக்கணும், அவர் என் கூட ரொம்ப நாள் இருக்கணும். அதை மட்டும் எனக்கு செஞ்சு கொடுங்க சாய்பாபா, அது போதும் எனக்கு. நீங்கள் இருக்கீங்கன்னு நம்பிக்கையில் தான், எங்கள் அப்பாவும் நீங்களும் என் கூட இருக்கீங்கன்னு நம்பிக்கையில் தான் ஒவ்வொரு நாளும் நான் வந்துகிட்ருக்கேன் சாய்பாபா. ஓம் சாய்ராம். இந்த வீடியோவை இதுவரைக்கும் கேட்டுட்ருக்க சாய் பக்தர்களுக்கு மிகவும் நன்றிகள். நீங்களும் உங்கள் அப்பா அம்மா மேலே ரொம்ப பாசமாக நடந்துக்கோங்க. அவங்க உங்கள் திட்டினாலும் உங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணாலும் அதை வந்து ஒரு கஷ்டமாக எடுத்துக்காதீங்க, எல்லாமே நம்மளோட நல்லதுக்கு தான் அவங்க செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. அதான் உண்மையும் கூட. அவங்கள விட்டால் நம்மளை திட்டுறதுக்கு கூட வேறு யாரும் நமக்கு இருக்க மாட்டாங்க. நல்லா மனசில் வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு நம்மளோட அப்பாவும் அம்மாவும் தான் முக்கியம், அவங்கள நல்லா பார்த்துக்கோங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அவங்க
மனசு கஷ்டப்படாமல் நடந்துக்கோங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் உங்கள் அப்பா அம்மா உங்களுக்காக இதுவரைக்கும் வாழ்க்கையில் செஞ்சதை கண்ணு மூடி நினச்சி பாருங்கள். ரெண்டு நிமிஷம் நினச்சி பாருங்கள். தினைக்கும் நம்ம வீடியோவில் ரெண்டு நிமிஷம் சாய்பாபாவை நினச்சி பிரார்த்தனை பண்ணுறதுக்காக ரெண்டு நிமிஷம் டைம் கொடுப்போம். வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ரெண்டு நிமிஷம் சாய்பாபாவோட ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டு உங்கள் அப்பா அம்மா உங்கள் கூட இருந்தாலும் இல்லைனாலும் அவங்க இது வரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களையும் துன்பங்களையும் ஒரு ரெண்டு நிமிஷம் கண்ணை மூடி நினச்சி பாருங்கள்.